ஹேமந்த், இன்னைக்கு ஒரு மூணு கடிச்சு பார்க்கலாமா? ஒருத்தர் பைக்ல போயிட்டே இருக்காரு, சிக்னல் வந்துச்சு, ஆனா நிக்கவே இல்ல. ஏன்? கண்ணு தெரியல, அதனால. நீங்க சொல்லுங்க. சிக்னல் கவனிக்காம இருந்திருப்பான். ஓகே, இல்லைனா அவனுக்கு ஏதாவது அவசரமான வேலை ஏதாவது இருந்திருக்கும். ஓகே, எனக்கு தெரியல, நீங்களே சொல்லிடுங்க. இல்ல இல்ல, இதெல்லாம் ஆன்சர் இல்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, பைக்ல உக்காந்துட்டு இருப்பாரு, சிக்னல் கூட நின்னுட்டா இருப்பாரு, அதனாலதான் பைக்ல சிக்னல் போடாம உக்காந்து இருந்திருக்காரு. என்ன ஜோக் கட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் கட்டுறீங்களா? எல்லாரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம். ஒரு வீட்டுல எல்லாருமே வேலை செய்யறாங்க. ஒரு ஸ்பைடர் இருக்கு, அந்த ஸ்பைடர் தான் எல்லாத்தோட அதிகமா சம்பளம் வாங்குது. என்னவா இருக்கும்? How do I tell you? நீங்க சொல்லுங்க. ஸ்பைடரா? அது எப்படி வேலை செய்யும்? அதுக்கு அதிகமா சம்பளம் எனக்கு தெரியலையே. என்னன்னா, அந்த ஸ்பைடர் வெப் டிசைன் பண்ணும்ல, அதுதான் நிறைய வெப் டிசைன் பண்ணி பண்ணி நிறைய சம்பளம் வாங்கியிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் பெருமாள்? அது தப்பு கிடையாது. வேற யாரு? எனக்கு தெரியலப்பா, இதையும் நீங்களே சொல்லிடுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. கரன்சி, கரன்சியோட குலதெய்வம் என்ன? இந்தியன் கரன்சி. இன்னமும் தெரியலையா? ஐஎன்ஆர். ஐ ஐஎன்ஆர், ஐஎன்ஆர், ஐஎன்ஆர் தான் கரன்சியோட குலதெய்வம். உங்களுக்கு இந்த ஜோக் ரொம்ப கடியா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்க. முந்தியெல்லாம் ஒரு ஜோக்கை சொல்லி எல்லாரும் சிரிங்க சிரிங்கன்னு சிரிக்க வைப்பேன். இப்போ ஊரே என்னை பார்த்து சிரிக்கும் போல் இருக்கு. நாங்கள் பிள்ளை என் வாழ்க்கை பார்த்தீங்களா, ஒரு பெரிய ஜோக் ஆயிடுச்சு. இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். அதனாலதான் பைக்க சிக்னல் போடாமல் உட்கார்ந்து இருந்திருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். அந்த ஸ்பைடர் தான் எல்லாத்தோட அதிகமா சம்பளம் வாங்குது. என்னவா இருக்கும்? தெரியல. அந்த ஸ்பைடர் வெப் டிசைன் பண்ணும்ல, அதுதான் நிறைய வெப் டிசைன் பண்ணி பண்ணி நிறைய சம்பளம் வாங்கியிருக்கு. முருகனா? இல்ல இல்ல, அங்காளம்மன். ஐயனார். ஐ ஐஎன்ஆர், ஐயனார், ஐயனார் தான் கரன்சியோட குலதெய்வம். சொல்லிட்டேன்.